लक्ष्मीनाथ समारंभाम नाद यामुन मध्यमाम अस्मत्ताचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम। ஈடனோடு இலங்கை செல்லும் வழியில் காவிரியும் கொள்ளிடமும் பாயும் நதி தீரத்திலே தானாய் விரும்பி பள்ளி கொண்ட எம்பெருமான் ரங்கநாத பெருமான் சிரசிலே வைரமுடி கரத்திலே வைர அபயஹஸ்தம் காது காப்பு தாயார் பதக்கம் ரத்தின கற்கள் பூட்டிய ஆபரணங்கள் வைரம் பதித்த பதக்கம் வாசம் தரும் மல்லியும் செவ்வரளையும் திருத்துலாயும் சேர்த்து கட்டிய வண்ண மாலை சூடி புதிய பொலிவோடு ராப்பத்து உற்சவத்தில் ஐந்தாம் திருநாளில் திருமாமணி மண்டபத்தில் திருவாய் மொழியில் ஐந்தாம் பத்தினை அரையர்கள் சேவிக்க பொலிக பொலிக போயிற்று வள்ளியூர் சாபம் என்ற இராமானுஜரின் அவதாரத்திற்கு கட்டியம் கூறும் பாசுரத்தையும் கேட்டு அதிக பொலிவுடன் அரங்கன் சேவை சாதித்த காட்சியினை புதியுகம் தொலைக்காட்சி வழியே சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். பேரருள் தந்த தேவா குறை ஒன்றுமில்லை, பேரருள் தந்த தேவா உனை பாடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன், என் கண் முன்னே காட்சி தருவாய் கோவிந்தா 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 அடைந்தவர்க்கு அடைக்கலம் தருகின்ற பெருமான், பணிந்தவர்க்கு பரமபதம் காட்டுகின்ற பெருமான், பூலோக வைகுந்தத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கப் பெருமானின் திருவரங்க ஆலயத்தில் நடைபெறும் வைகுந்த ஏகாதசி பெருவிழாவின் ராப்பத்து உற்சவத்தின் ஐந்தாம் திருநாள் சிறப்பு தொகுப்பின் இரண்டாம் பகுதியை பார்த்து கொண்டிருக்கும் புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். பூமாலை சூட்டினேன் உன் பூ போன்ற பாதத்தில், தொழுகிறேன் தொழுகிறேன் என் கோவிந்தா. கடலடியில் கூர்மமாய் நின்ற பெருமான், வராகமாய் ஆழி கடல் குடைந்த பெருமான், திருவரங்க பெருமான் தன் சிரசிலே மேலியிலே மெல்லிய வண்ண பட்டாடை போட்டு புறப்பாடு காணுகின்றான். அரங்கன் மேல் இந்த மார்கழியின் குளிர் பட்டிடக் கூடாது என்பதாலா, மார்கழியின் மெல்லிய நூற்றிலிகள் சிந்திடக் கூடாது என்பதாலா, ஆயிரங்கால் மண்டபத்தில் பத்தி உலா நடத்தி தன் அழகை காட்டுகின்றான் நடையில் நின்றுயர் நாயகன். பத்தி உலா நடத்தி நமக்கு நடையழகை காட்டுகின்றான். மிதலையில் ஜானகிக்கு காட்டிய நடையழகு அடியார்களுக்கு இதோ அரங்கத்திலே காட்டுகின்றான். சிந்தையில் நின்றவனுகோ ராவணன் செய்த துயர் நீக்க அயோத்திக்கு இறங்கி வந்த பிறான், மாவலியின் அகந்தை அழிக்க வாமனாய் இறங்கியவன். இதோ அடியவர் துயர் நீக்க ஆயிரம் கால் மண்டபத்திலிருந்து தங்கத் தோளுக்கிணியானை கைத்தலமாய் அடியார்கள் தாங்க பூவுலகை தாங்குகின்ற நாயகன் அரங்கப் பெருமான் இறங்கி வருகின்றான். ஆதாரம் தேடினேன் உன் பாதாரம் நாடினேன், மாதவா கேசவா என் கோவிந்தா. பல்லாண்டு பாடுவேன் கண்ணானி ஏற்றிடு கீதையே என் பாதையே என் கோவிந்தா.
கரையேறும் தத்துவம் சொன்னவனே, காரிருள் நீக்கிடும் ஆதவனே. பேரின்பம் பெறவே நான் பிறந்து இங்கு வந்தேன் என் கோவிந்தா, கோவிந்தா. தேவா குறை ஒன்றுமில்லை, பேரருள் தந்த தேவா. உனை பாடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன், என் கண் முன்னே காட்சி தருவாய் கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. ரங்கநாதனே கோவிந்தா, சிந்தையில் நின்றவனே கோவிந்தா. திருநாளில் சேவிக்கப்படும் ஐந்தாம் பத்து பாசுரங்களுக்கும் திவ்ய பிரபந்தங்களை மீட்டு தந்த நாதமுனிகளுக்கும் ஆச்சாரியன் ராமானுஜன் திரு அவதாரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்னவென்று பார்ப்போமா? திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் நமக்கு மீட்டு தந்தவர் நாதமுனிகள். இவர் ஒரு முறை திருக்குழந்தை ஆறாமுதன் சன்னதிக்கு சேவிக்க சென்றிருந்தார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த அடியார்கள் நாற்பத்து உற்சவத்தின் ஐந்தாம் திருநாளில் அரையர்கள் அபிநயத்தில் யாக்யானம் அருளும் ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே என்ற பாசுரத்தை சேவிக்க கேட்டு மெய்மறந்து நின்றார். அவர்கள் பத்து பாசுரங்களையும் பாடி முடித்தவிடம் அடியார்களிடம் சென்று, இது என்ன பாசுரம்? குருகூர் சடகோபன் சொன்ன ஓர் ஆயிரத்தில் பத்து என்று முடித்தீர்களே, மீதியுள்ள பாசுரங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றார். அடியார்கள், இந்த பத்து பாசுரங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இவை நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி. ஆயிரத்திற்கும் மேல் உள்ளன இந்த பாசுரங்கள் என்கின்றனர் நாதமுனிகள். யாருக்கு தெரியும் மற்ற பாசுரங்கள் என உவகை பொங்க கேட்கின்றார் அடியார்கள். எங்களுக்கு தெரியவில்லை என்று கூற கதறுகின்றார் நாதமுனிகள். உலகம் உய்ய கிடைத்த அமுத சாகரம் தொலைந்து போனதா? எங்கு கிடைக்கும் இத்தகைய அமிர்தம்? தேவர்களுக்கு கிடைத்த அமிர்தத்தை விட மேலானதுவே என விக்கித்து நின்றவிடம் நாதமுனிகள் என்றொருவர் தோன்றுவார். அவர் இந்த அமுத சாகரத்தை மீட்டெடுத்து அனைவரும் அள்ளிப்பெருக அளிப்பார் என்று எங்கள் முன்னோர்கள் சொல்லியுள்ளனர். நாதமுனிகள் திகைத்து நிற்கின்றார். அடியேன், அடியேன் தான் நாதமுனிகள், அடியேனையா சொல்கின்றார்கள் உங்கள் முன்னோர்கள் என்று வியந்து கேட்டவுடன், உவகை பொங்க நம்மாழ்வார் உதித்த திருக்குருகூர் செல்கின்றார் நாதமுனிகள் திருக்குடைந்தையிலிருந்து. அங்கு வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனை தரிசிக்க வேகமாக வேகமாக திருக்குருகூர் செல்கின்றார் நாதமுனிகள். திருக்குருகூரில் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்ப்போமா? வைதத்தை சொல்லும் அவன் திவ்ய நாமம், அதை சொல்லத்தானே ஸ்ரீ விஸ்வரூபம் ஹேமந்த நாராயண
குருகூர் சென்றடைந்த நாதமுனிகள் அங்கு வேதம் தமிழ் செய்த மாறன் தவமிருந்த மௌன தவமிருந்த இடத்தில் வேண்டி நிற்கின்றார். மானசீகமாக நம்மாழ்வாரிடம் உருகி நிற்கின்றார். அப்பொழுது பிரபந்தங்களை உள்விக்க வந்த நாதமுனிகளிடம் மானசீகமாக திருவாய் மலர்ந்தறிகிறார் நம் சடகோபன். நம்மாழ்வார் நாதமுனிகளிடம் சொல்கின்றார், உமக்கு நான் யாம் அருளிய ஆயிரம் பாசுரங்கள் மட்டுமல்ல பன்னிரு ஆழ்வார்களின் பாசுரங்களையும் உம் வழியாக உலகம் முழுவடைய அருளுகின்றோ என்று சொல்ல நம்மாழ்வார் சொல்லச் சொல்ல வேக வேகமாக எழுதுகின்றார் நாதமுனிகள். அப்பொழுதுதான் ஐந்தாம் திருநாளில் அரையர்கள் சேவிக்கும் ஐந்தாம் திருமொழியின் இரண்டாம் பத்தின் முதல் பாசுரம். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனு கிங்கியாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொல்மீன் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசை பாடி யாடி இழுதரக் கண்டோம் என்ற பாசுரத்தை நம்மாழ்வார் பெருமான் சொன்ன எழுதி கொண்டிருக்கின்றார் நாதமுனிகள். அப்பொழுது ஒரு அதிசயம் நடைபெறுகிறது. நம்மாழ்வாரின் கையில் ஒரு அழகிய சிலை வந்தமர்ந்தது. சிலை என்று சொல்ல இயலாது. வார்த்தைகளால் வடிவம் தர இயலாத அருள் வீசும் திருமேனி. நாதமுனிகள் திகைத்து நிற்கின்றார். என்ன இது, என்ன அதிசயம் என்று வேண்டி நிற்கும் பொழுது நம்மாழ்வார் திருவாய் மொழி அருளிய பெருமான் தன் வாய் திறந்து அருளுகின்றார், இது உன் முன் பிறந்த ஒருவரின் சிலையும் அல்ல, உன் காலத்தில் வாழ்கின்ற ஒருவரின் சிலையும் அல்ல. அப்படியானால் இது யாருடைய சிலை என்று கேட்கின்றார் நாதமுனிகள். உனக்கு பின் இருநூறு ஆண்டுகள் கழித்து வரப்போகின்றவரின் சிலை. உன் மூலம் உயர் பெற விரிக்கின்ற இப்பிரசம் பிரபந்த சாகரத்தை உலகெங்கும் ஒழிக்கச் செய்து கொலிவுறச் செய்ய போகின்றவரின் சிலை என்று திருவாய் வளர்ந்தருளுகின்றார் சடகோபன். கலியின் பாவத்தை போக்க ஒரு ஆச்சாரியன் அவதரிப்பார். அவருக்கு உன் வம்சத்தவர் வழியாக சகல கலைகளையும் கற்றுக்கொடு என்று அருளுரைக்கின்றார் மாறன். ராமானுஜரின் பிறப்பை அவதார நோக்கத்தை அவர் பிறப்பிற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்மாழ்வார் வழியே அரங்கன் அருளி காட்டிவிட்டார். ஐந்தாம் திருநாளில் பாசுரங்களை உய்விக்க அடிகோலிய ஐந்தாம் திருமொழியின் எட்டாம் பத்தின் பாசுரங்களை உடையவரின் திரு அவதாரத்தை கட்டியம் கூறிய பொலிக 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 போயிற்று வள்ளியூர் சாபம் என்ற பாசுரத்தை கேட்டு அரங்கன் புது பொலிவுடன் தரிசனம் அருளுகின்றான். அந்த அரங்கனை நாமும் தரிசித்து இந்த பூலோக வாழ்விலிருந்து கடைத்தேறுவோம். அரங்கன் பாதங்களே சரண். மூன்றாவது பிரகாரத்தில் இருந்து இரண்டாவது பிரகாரம் எழுந்திருளியிருக்கும் மரங்களை இரண்டாவது பிரகாரத்தில் காத்து கொண்டிருந்த வீணை வித்வான்கள் வரவேற்று வீணையை மீட்டி அற்புதமாக இசைத்து அரங்கனுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். குழலூதி கோபியர்களை மயக்கிய கண்ணன், குழல் இசையில் ஆபீனங்களை அரைவணைத்த கண்ணன், வீணை இசையை கேட்டு ரசித்து ஒய்யாரமாய் நடை நடந்து இரண்டாம் பிரகாரத்தில் வலம் வருகின்றான் ஆயர்வாடி கண்ணனாய். கீதோபதேசம் செய்தானே கிருஷ்ணன்
ஸ்ரீமண்டாராயண ஸ்ரீமண்டாராயண ஸ்ரீரங்கபுர விகார சக்கரம் ஒரு கையில் தினம் ஒலிக்கும் சங்கோமரு கையில் சுழலும் சக்கரம் ஒரு கையில் தினம் ஒலிக்கும் சங்கோமரு கையில் குழலும் யாரும் இசைப்பதுவோ மண்டபத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து மகிழ்ந்து நான்காம் பிரகாரத்திலே பக்தர்களை கண்டு இரண்டாம் பிரகாரத்திலே வீணை இசையை ரசித்து தன் சன்னதி எழுந்தருளும் வேளையிலே சந்தன மண்டபத்திற்கு முன் படியேற்றம் காணுகின்றான் அரங்கன். வான்மழையாய் மழைமுகிலாய் ஞாயிறின் ஒளியாய் திங்களின் குளிர்ச்சியாய் அமரர்களின் அதிபதி அடியார்களின் நெஞ்சமர்ந்த ஈரேழு புவனங்களையும் மாட்டுவிக்கும் பெருமாள் அரையர்கள் விண்ணப்பங்கள் கூற குடையாட
பரிவட்டம் ஆட அடியார்கள் பூமாரி பொழிய படியேற்ற நடனம் காட்டுகின்றான் அரங்கன். தோளில் தவழும் புண்ணிய துளசி மாலைகள் உடனே மாலவன் காட்சி. தோளில் தவழும் புண்ணிய துளசி மாலைகள் உடனே மாலவன். ஆச்சாரியன் பாதங்களே சரணம், ஆழ்வார்கள் பாதங்களே சரணம், அரங்கன் பாதங்களே சரணம். சகஸ்ரநாமம்